ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எடிமா பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு எடிமாவுடைய டெஃபினிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். எடிமா அப்படின்ற வார்த்தை வந்து கிரீக் வேர்ட்லேருந்து டெரிவ் ஆச்சு. கிரீக்கில் வந்து ஒயடிமா அப்படின்னா ஸ்வெல்லிங் அப்படின்னு அர்த்தம். எடிமாவுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூ ஸ்பேஸ் அப்படி இல்லைனா சீரஸ் கேவிட்டிஸ், இதில் வந்து அப்நார்மல் அப்படி இல்லைனா அளவுக்கு அதிகமாக வந்து ஃப்ரீ ஃப்ளூயிட் வந்து அக்கமுலேஷன் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து எடிமா. இந்த அப்நார்மல் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிடு வந்து செல்லுக்குள்ளக்கு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இன்ட்ராசெல்லுலார் எடிமா. அதுவே பாடி கேவிட்டிஸில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எஃப்யூஷன் அப்படின்வாங்க. அதுக்கடுத்து இன்டஸ்ட்ரியல் ஸ்பேஸில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து இன்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ், அதுக்கடுத்து செல்ஸ், இதுக்கு நடுவில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு வந்து டிஸ்பிளேஸும் ஆகும். அடுத்து எடிமாவுடைய டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். எடிமாவில் வந்து டூ மெயின் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லோக்கலைஸ்ட் எடிமா, ஒன்று வந்து ஜென்ரலைஸ்ட் எடிமா. இதில் லோக்கலைஸ்ட் எடிமா பார்த்திங்கன்னா ஆர்கனார் லிம்ப் அது வரையும் தான் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லிம்ஃபாட்டிக் எடிமா, இன்ஃப்ளமேட்டரி எடிமா, அலர்ஜிக் எடிமா, பல்மனர் எடிமா, செரிபிரல் எடிமா, எக்ஸட்ராஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரலைஸ்டு எடிமா, இது பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமே டிஸ்டர்ப் பண்ணும். இது வந்து பர்டிகுலராக சப்கூட்டினஸ் டிஷ்யூவில் வந்து நோட்டீஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரீனல் எடிமா, கார்டியாக் எடிமா, நியூட்ரிஷ்னல் எடிமா. அடுத்து பேத்தோஜெனிசிஸ் ஆஃப் எடிமா பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற மெக்கானிசம், சிங்கிளாகவும் எடிமாவை ப்ரொடியூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டூ ஆர் மோர் காம்பினேஷன் ஆகியும் எடிமாவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். எந்த மெக்கானிசமாலலாம் எடிமா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மா ஆன்காட்டிக் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிறனால ஏற்படலாம், கேப்பிலரி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறனால ஏற்படலாம், அதுக்கடுத்து லிம்ஃபாட்டிக் அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுறதுனால ஏற்படலாம், அதுக்கடுத்து டிஷ்யூ ஃபேக்டரால் ஏற்படலாம், அதுக்கடுத்து கேப்பிலரி பெர்மபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறனால ஏற்படலாம், சோடியம் அண்ட் வாட்டர் ரிட்டன்ஷன் ஆகிறனாலையும் ஏற்படலாம். அடுத்து இந்த மெக்கானிசமில் ஃபஸ்ட்டு பிளாஸ்மா ஆன்காட்டிக் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிறனால எப்படி எடிமா ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். பிளாஸ்மா ஆன்காட்டிக் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் பிளாஸ்மா ப்ரோட்டீன் வந்து வெசல்ஸ்குள்ளே ஃப்ளூயிட் அனுப்பும்போது ஏற்படக்கூடிய ப்ரெஷர் தான் பிளாஸ்மா ஆன்காட்டிக் ப்ரெஷர். இதில் டோட்டல் பிளாஸ்மா ப்ரோட்டீன் லெவல் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா பிளாஸ்மா ஆன்காட்டிக் ப்ரெஷரும் வந்து கம்மியாயிரும். இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்பிலரி வால்லேருந்து வெளியே வரக்கூடிய ஃப்ளூயிட் மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஆனால் இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ்க்குள்ளே போகக்கூடிய ஃப்ளூயிடு மூவ்மெண்ட் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகிரும். இதனால் வந்து எடிமா வந்து ஏற்படும். இந்த மெக்கானிசம்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரீனல் டிசீஸால் ஏற்படக்கூடிய எடிமா, அதுக்கடுத்து அசைட்டிஸ் ஆஃப் லிவர் டிசீஸ், அதுக்கடுத்து ஹைப்போ புரோட்டினிமியா மூலியமாக ஏற்படக்கூடிய எடிமா. அடுத்து செகண்ட் மெக்கானிசம், கேப்பிலரி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறனால எடிமா எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். கேப்பிலரியில் வந்து வெனுலார் எண்டில் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறனால அதே வெனுலார் எண்டில் வந்து ஃப்ளூயிட் ரீஅப்சார்ப்ஷன் வந்து கம்மியாக நடக்குது, அப்படி இல்லைன்னா நடக்காமல் போயிடுது. இதனால் வந்து எடிமா வந்து ஏற்படுது. இதுக்குரிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிமா ஆஃப் கார்டியாக் டிசீஸ், அசைட்டிஸ் ஆஃப் லிவர் டிசீஸ், அதுக்கடுத்து போஸ்டூரல் எடிமா. அடுத்து தேர்ட் மெக்கானிசம், லிம்ஃபாட்டிக் அப்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக எப்படி எடிமா ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக டிஷ்யூ ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இன்டஸ்டிஷியல் ஃப்ளூயிடு வந்து லிம்ஃபாட்டிக்ஸ் மூலியமாக தான் வெளியேறும். இந்த லிம்ஃபாட்டிக் பாத்வேயில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுறதுனால லோக்கலைஸ்டு எடிமா வந்து ஏற்படும். அதை வந்து லிம்ஃபோ எடிமா அப்படின்வாங்க. இது எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரி லிம்ஃப் நோட்ஸ் ரிமூவல் ஆகிறனால ஏற்படலாம், அப்படி இல்லைன்னா ப்ரெஷர் அவுட் சைட்லேருந்து ஏற்படுத்துறதுனால ஏற்படலாம், அதுக்கடுத்து லிம்ஃபாட்டிக்கில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறதுனால ஏற்படலாம், அதுக்கடுத்து லிம்ஃபாட்டிக் சேனலில் வந்து அக்கல்சன் ஏற்படுறதுனால ஏற்படலாம், அதுக்கடுத்து மைல்ஸ்ராய்ஸ் டிசீஸ், அப்படி இல்லைன்னா ஹெரிடிட்ரி லிம்ஃபோ எடிமா, இது மூலியமாகவும் ஏற்படலாம். அடுத்து ஃபோர்த் மெக்கானிசம், டிஷ்யூ ஃபேக்டர் மூலியமாக எப்படி எடிமா ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக இன்டஸ்டிட்டியல் ஸ்பேஸில் வந்து ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஒன்று வந்து ஆன்காட்டிக் ப்ரெஷர், ஒன்று வந்து டிஷ்யூ டென்ஷன். சில சமயங்களில் இந்த ஆன்காட்டிக் ப்ரெஷர் அதுக்கடுத்து டிஷ்யூ டென்ஷன் இது ரெண்டும் அதர் மெக்கானிசமோட சேர்ந்து எடிமா வந்து ஏற்படுத்தும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்காட்டிக் ப்ரெஷர் வந்து எலிவேஷன் ஆகிறனால ஏற்படும், அப்படி இல்லைன்னா டிஷ்யூ டென்ஷன் வந்து லோவர் ஆகிறனால வந்து ஏற்படும். அடுத்து ஃபிஃப்த் மெக்கானிசம், கேப்பிலரி பெர்மபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறனால எடிமா எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். கேப்பிலரி எண்டோத்தீலியமில் வந்து கேப்பிலரி பாய்சன்ஸான டாக்ஸின்ஸ் அப்படி இல்லைன்னா அதோட ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ஜுரி பண்ணுறப்ப கேப்பிலரி பெர்மபிலிட்டி வந்து பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோத்தீலியல் சிலிக்ஸ்க்கு நடுவிலான கேப்ஸ் வந்து அதிகமாயிரும். இதனால் வந்து இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடில் வந்து பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே லீக் ஆயிரும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய ஆன்காட்டிக் ப்ரெஷர் வந்து கம்மியாயிருது. அதே மாதிரி இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடில் வந்து ஆன்காட்டிக் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருது. இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடில் வந்து ஆன்காட்டிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறனால எடிமா வந்து ஏற்படுது. இந்த மாதிரி வாஸ்குலர் பெர்மபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறனால எடிமா எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலைஸ்ட் எடிமா. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன், பாய்சன்ஸ்,
அதுக்கடுத்து சர்டைன் ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், அனஃப்லாட்டிக் ரியாக்ஷன், அனாக்சியா, இது மூலியமாக வந்து ஜென்ரலைஸ்ட் எடிமா வந்து ஏற்படுது. அதுக்கடுத்து லோக்கலைஸ்ட் எடிமா வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் மூலியமாக ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி எடிமா, அலர்ஜிக் ரியாக்ஷன், இன்செக்ட் பைட், இரிட்டன்ட் ட்ரக்ஸ், அதுக்கடுத்து கெமிக்கல்ஸ், இது மூலியமாக வந்து லோக்கலைஸ்ட் எடிமா வந்து ஏற்படுது. அடுத்து சிக்ஸ்த்து மெக்கானிசம், சோடியம் அண்ட் வாட்டர் ரிட்டன்ஷன் மூலியமாக எடிமா எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம உடம்பில் வந்து 80% ஆஃப் சோடியம் வந்து ரீஅப்சர்வ் ஆயிரும். இது எப்படி ரீஅப்சர்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னியில் இருக்கக்கூடிய ப்ராக்சிமல் கன்வெர்ட்டட் டிபியூல் மூலியமாக வந்து ரீஅப்சர்வ் ஆயிரும். இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இன்ட்ரென்சிக் ரீனல் மெக்கானிசம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ரீனல் மெக்கானிசம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது அஃபெக்ட் ஆகிறப்போ நமக்கு எடிமா வந்து ஏற்படும். அதுக்கடுத்து ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ADH ரிலீஸ் ஆகிறப்போ வந்து வாட்டர் ரிட்டன்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும், இது மூலியமாகவும் நமக்கு வந்து எடிமா வந்து ஏற்படும். இதில் இன்ட்ரென்சிக் ரீனல் மெக்கானிசம் எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியிலேருந்து சடனாக பிளட் வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகிறப்போ, அதாவது ஹெமோரேஜ் இந்த மாதிரி சமயங்களில் வந்து சடனாக பிளட் வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகிறப்போ வந்து இந்த இன்ட்ரென்சிக் ரீனல் மெக்கானிசம் வந்து ஆக்டிவேட் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாமுலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுக்கடுத்து யூரினில் வந்து சோடியம் எக்ஸ்க்ரீஷன் ஆகிறதையும் வந்து ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கான்சிக்வியண்ட்டாக சோடியம் ரிட்டன்ஸையும் ஏற்படுத்தும். அடுத்து எக்ஸ்ட்ரா ரீனல் மெக்கானிசம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெனின் ஆன்ஜியோடென்சின் ஆல்டோஸ்டீரான் சிஸ்டம் மூலியமாக ஆல்டோஸ்டீரான் அதுக்கடுத்து சோடியம் ரீட்டைனிங் ஹார்மோனை வந்து செக்ரீஷன் பண்ணுது. ரீனல் டிபியூல்ஸில் வந்து லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் இருக்கப்போ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதமாக வந்து ரெனின் வந்து ரிலீஸ் ஆகும். இதோடைய மெயின் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்ஜியோடென்சினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது. இந்த ஆன்ஜியோடென்சினில் வந்து ஆன்ஜியோடென்சின் 2 வந்து அட்ரினியல் கார்டெக்ஸில் வந்து ஆல்டோஸ்டீரான் ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணும். இந்த ஆல்டோஸ்டீரான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீனல் டிபியூல்ஸில் வந்து சோடியம் ரீஅப்சார்ப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சில சமயத்தில் வந்து பிளட் ப்ரெஷரையும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அடுத்து ADH மெக்கானிசம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ரிட்டன்ஷன் ஆஃப் சோடியம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ரிட்டன்ஷன் வந்து நடக்கும். இது எது மூலியமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ADH மூலியமாக நடக்கும், அப்படி இல்லைன்னா வேசோப்ரெசின் மூலியமாக நடக்கும். இந்த ஹார்மோன் எங்கேருந்து செக்ரீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போதலாமஸ்லேருந்து செக்ரீட் ஆகும். இது எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டீரியர் பிட்யூட்ரியில் நியூரோ ஹைப்போபேசிஸில் வந்து ஸ்டோர் ஆகும். இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போவெலிமியா அதுக்கடுத்து பிளாஸ்மாவில் வந்து சோடியம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ இந்த ADH வந்து ரிலீஸ் ஆகும். அதிகமான அமௌண்ட் ஆஃப் ADH வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, அது வந்து ஹைலி கான்சன்ட்ரேட்டட் யூரினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸ்ட்ரா வாஸ்குலர் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து அதிகமான அளவில் சோடியம் அண்ட் வாட்டர் ரிட்டன்ஷன் நடந்துச்சு அப்படின்னா, எடிமா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த மெக்கானிசம் மூலியமாக எடிமா ஏற்படுறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிமா ஆஃப் கார்டியாக் டிசீஸ், இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் மூலியமாக ஏற்படும். அதுக்கடுத்து அசைட்டிஸ் ஆஃப் லிவர் டிசீஸ், இது வந்து சிரோசிஸ் ஆஃப் லிவர் மூலியமாக வந்து ஏற்படும். அதுக்கடுத்து எடிமா ஆஃப் ரீனல் டிசீஸ், இது வந்து நெஃப்ரோட்டிக் ஆர் நெஃப்ரிட்டிக் சிண்ட்ரோம் மூலியமாக வந்து ஏற்படும். இதோட இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் எடிமா வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.